இளைஞன் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். பரமகுருநாதர் வாரியார் சுவாமிகளின் திருவடிகளை வணங்கிச் செறியேன். அனுபூதி அண்ணல் அருணகிரிநாத பெருமானால் முருகனின் அருளை பெற்று பாடிய நூல் திருப்புகழ். அந்த திருப்புகளிலே ஒவ்வொரு நாளும் ஒரு திருப்புகளிலே சில நுண்ணிய நிகழ்வுகளை நமது ஏஎம்என் தொலைக்காட்சியின் வாயிலாக சிறியேன் கூறி வருகின்றேன். அந்த வகையிலே இன்று நாம் ஒரு அருமையான திருப்புகளை பற்றி சிந்திப்போம். விடை மடை சுவேளை அமரர் படை சூளம் விஜயன் விடுபானம் என வேதான் விழியும் அதிபாரம் விதமும் உடைமாதர் வினையின் விளைவேதும் அறியாதே கடியுளவு பாயல் பகலிரவெனாது களவி தனில் மூழ்கி வரிதாய கயவன் அறிவீனன் இவனும் உயர்நீடு களலினைகள் சேர அருள்வாயே இடையர் சிறுபாலை திருடி கொடு போக இறைவன் மகள் வாய்மை அறியாதே இதய மிகவாடி உடைய பிழைநாத கணபதி நாம முறை கூற அடையள வராவி வெறுவ அடி கூற அசலும் அறியாம அவரோடே அகழுவதெனடா சுலனவும் இடிசாட அறிவருளும் ஆணை முகவோனே. மிகவும் அற்புதமான ஒரு திருப்புகள். விடை என்று சொன்னால் விஷம் என்று பொருள். அதாவது விளை மகளிரின் கண்கள் விஷத்தை போன்றது. அவர்கள் கண்களாலே ஆண்களை வலைவிரித்து மயக்கி அவர்களது பொருளை கவருவார்கள். அவர்கள் வறட்சி ஏற்பட்ட பின்பு வெளியே துரத்தி விடுவார்கள். அதை போன்ற அடியே இந்த சிற்றின்பக் கலவியிலே முழுகுகின்ற பொழுது பகல் என்றும் இரவு என்றும் தெரியாது. உன் பொன்னார் திருவடிகளை நினையாது வருந்தினேனே முருகா என்று தன்னுடைய குறைகளை விண்ணப்பிக்கின்றார் அனுபூதி அண்ணல் அருணகிரிநாத பெருமான். நம்மளையாரையும் சொல்லலை, அவரே சொல்லிக்கிறார். இளம் பிராயத்திலே இப்படி தவறு செய்தேனே, இப்படி தவறு செய்த என்னை நினைக்க முக்தி அளிக்கும் திருத்தலம் திருவருணையிலே வல்லாளராவின் கோபுரத்திலே இருந்து என் உயிரை போக்கிக் கொள்ள கீழே குதித்த பொழுது கருணைக்கடலாகி கந்தவேலே நீ கம்பத்து இளையனார் கோவில் அருகிலே தோன்றி அருணகிரி என்று கூறினாய். இந்த எழுத்து என் காதிலே பட்ட உடனே என்னுடைய உடலிலே உள்ள புறநோய் அகநோய் என்று சொல்லப்பட்ட 4448 நோய்களும் அகன்று ஒளிமயமான தேகத்தை தந்த வல்லலே, நீ கம்சனை சம்ஹாரம் செய்யும் பொருட்டும் பாரத போர் நடத்தி பூமி பாரத்தை பொறுக்கும் அளிக்கக்கூடிய பொருட்டும் வசுதேவனுக்கும் தேவகிக்கும் 8வது மகனாய் திரு அவதாரம் செய்தாய். கம்சனுக்கு பயந்து தொகைக்க அடங்காத 500,000 பொன் தெருவுடைய ஆயர்பாடியிலே சென்று நந்தகோபன் அசோதை இடத்திலே வளர்ந்தாய். அப்பொழுது அவர்கள் யது குலம். ராமச்சந்திரமூர்த்தி சூரிய குலத்திலே பிறந்தார். பாண்டவர்கள் சந்திர குலத்திலே பிறந்தார்கள். மகாவிஷ்ணுவாகப்பட்டவர் இவர்களுக்கு இடைப்பட்ட இடையர் குலத்திலே பிறந்தார். அதால தான் அவர்களுக்கு இடையர் என்று பெயர். யயாதி என்ற மன்னன், அந்த யயாதி மன்னனாகப்பட்டவன் சுக்கராச்சாரியாரோடு வாதிட்டு சுக்கராச்சாரியார் சபிக்கிறார். ஏ யயாதி, நீ தொழு நோயும் மூப்பும் கொள்ள கடவுது என்றார். உடனே யயாதி மன்னனாகப்பட்டவன் சுக்கராச்சாரியார் காலிலே விழுந்து வணங்கினான். உனது புதல்வர்களிடத்திலே இருந்து இந்த மந்திரத்தை உச்சரித்து இளமையை பெற்றுக்கொள் என்றார். அப்பொழுது கடைசி மகன் பூரு
அவனிடத்திலே கேட்குமே அவன் இளமையை கொடுத்து தந்தையுடைய முதுமையும் நோயும் வாங்கி கொண்டான். அதால ஒழுக்கமான குடும்பம் யதுகுலம். அந்த யதுகுலத்திலே தேர்ந்தெடுத்து பிறந்தார் மகாவிஷ்ணு. அப்படி ஆயர்பாடியிலே வளர்கின்ற பொழுது மண் பாண்டங்களிலே ஆயர்குல பெண்கள் பாலை காட்சி, பாலாகவும் பெரைமோர் இட்டு தயிராகவும் கடைந்து வெண்ணையாகவும் வைத்திருப்பார்கள். திருப்பார்க்கடலே வாசம் செய்யக்கூடிய மகாவிஷ்ணுவாகப்பட்டவர் அவர்கள் அன்பின் மிகுதியினாலே அங்கிருக்கக்கூடிய இடையர்குல பெண்களுடைய அந்த பானைகளில் இருக்கக்கூடிய பால் தயிர் வெண்ணெய் அவர்களை திருடி உண்டதை குறிப்பிடுகின்றார். அந்த நேரத்திலே தேவியாகப்பட்டவள் உக்ரசேனனின் தம்பி மகள். உக்ரசேனனின் நேரடி புத்திரி அன்று, தேவகன் என்பவன் தம்பி, அவனுடைய மகள் தேவகி. அவள் தனது மகனின் பொருட்டு அங்கு உள்ள விநாயகரை போய் வழிபடுகின்றார். ஏ விநாயகமூர்த்தி, எனது மகன் அயற்பாடியிலே வளருகின்றான். அவனை கொல்வதற்கு கம்சன் பல வகையிலே ஆட்களை அனுப்புகின்றான். அதையெல்லாம் காத்து என் பிள்ளையை ரட்சிக்க வேண்டும் என்று இறைஞ்சி கேட்கின்றாள். அப்பேற்பட்ட விநாயகமூர்த்தியே என்கின்றார் இந்த பாடலிலே. அப்பொழுதுதான் கம்சனாகப்பட்டவன் அசரியர் ஒழித்தது அந்த மாயை என்ற பெண் அசோதை பெற்றவள். அந்த பெண் சொல்லுகின்றார், புத்தியில்லாத உடனே என்னை ஏன் கொள்கின்றாய், உன்னை வந்து கொள்வதற்கு ஆதி மூலம் ஒரு விதத்திலே வளர்கிறான் என்றார். இந்த இடம் என்று சொல்லவில்லை. உடனே பூதனையால் என்று சொல்லப்பட்ட ஒருத்தியை அழைத்தான் கம்சன். அவளுடைய தனத்திலே விஷத்தை ஏற்றி அன்று பிறந்த குழந்தைகள் அத்தனையும் அந்த விஷ அமுது கொடுத்து கொண்டார். அவளே ஆயர்பாடிக்கு வந்தார். ஆயர்பாடியிலே 5 லட்சம் பொன் தெருவு. அந்த தெருவிலே பாலோ பால் என்று கூவி வித்தாள். ஆயர்குல பெண்கள் கூப்பிட்டார்கள், அம்மா கொல்லம் பற்றையிலே குண்டூசி விற்கிறியா, இதுவோ ஆயர்குளம், எங்கள் வீட்டிலேயே நிலைமத்து போட்டு கடைகிறோம், 1000 1000 பசுக்கள் எங்களிடத்திலே உள்ளது, இங்கே வந்து நீ பால் விற்பனை செய்கின்றாயே, பால் கூட எங்கே என்று கேட்டார்கள். அதற்கு அந்த பெண் சொன்னால், அம்மா நான் பசுவின் பால் விற்கவில்லை, தாய்ப்பாலை விற்கிறேன் என்றால். ஏன் என்று கேட்டார்கள். எனக்கு பச்சிளம் குழந்தை இருக்கின்றது, என் கணவனுக்கும் எனக்கும் வாக்குவாதம், பிணக்கு ஏற்பட்டு குழந்தையை விட்டு வந்து விட்டேன், அதனால் என் தாய்ப்பால் கட்டி கொண்டு உடம்புக்கு உபாதை தருகின்றது, அந்த பாலை கொடுக்கிறேன் என்றாள். அந்த பெண்களெல்லாம் சொல்றார்கள், கணவனாகப்பட்டவன் அடித்தான் என்று கோபித்து கொண்டு வந்து விட்டாயே, நாளைக்கு எங்கு செல்வாய், அடிபட்ட தங்கந்தானே அணிகலனாய் மாறுகிறது, அடிபட்ட துணி அழுக்கு நீங்கி தூய்மை பெறுகிறது, அதை போலே கணவன் அடித்தான் என்று வந்தாயே, நீயும் ஒரு பெண்ணா என்று இகழ்ந்து கூறினார்கள். எங்கள் வீட்டு பிள்ளைகளுக்கெல்லாம் இங்கே பால் இருக்கின்றது, அதோ எங்கள் குலத்தலைவன் நந்தகோபன், அவனது வீட்டிலே தான் 2 குழந்தைகள் இருக்கின்றது, வெறு வெண்மை நிறம் ஒன்று கருமை நிறம், இந்த கருமை நிற குழந்தைக்கு கொண்டு போய் கொடுவோன் பாலை என்றார்கள். உடனே அசோதை அம்மையாகப்பட்டவர் மகாவிஷ்ணுவாகிய கிருஷ்ண பரமாத்மாவை தன் மடியிலே வைத்து அமது ஊற்றினால் அந்த குழந்தையை வெடுக்கென்று பிடுங்கி பூதனையால் பாலை ஊற்றினாள். அந்த நஞ்சு கலந்த பாலை மகாவிஷ்ணு அறிந்தார். அவள் பாலையா குடித்தார், அவள் உயிரையே பருகிவிட்டார். உயிரை பருகியவுடனே சாய்ப்போடு சாய்ந்தால் மாண்டாள், ஒரு மலையைப் போல் சுய உருவம் எடுத்தாள். உடனே பார்த்தார்கள், மந்திரவாதிகளை கொண்டு வந்து பகவானுக்கு திஷ்டி கழித்து இரட்சை கயிறு கட்டினார்கள். அவளை எடுத்துக்கொண்டு ஈம தேசத்தில் தகனம் செய்த பொழுது புகழேந்தி புலவர் பாடுறார், நாதன் வாய் வைத்ததனால் 4 காதம் மட்டும் நற்கதம்பம் தான் மணக்க. பகவான் வாய் வைத்ததனாலே அவளுடைய தேகம் கதம்ப புஷ்ப வாசம் வருதான். இதிலிருந்து மகாவிஷ்ணுடைய பெருமையை தெரிந்து கொள்ள வேண்டும். அதை இந்த பாடலிலே விரித்து கூறுகின்றார்.
அடுத்து சகடாசுரனை அனுப்புகின்றார். அவன் சக்கர வடிவத்திலே வருகின்றான். தூளியிலே தாளாட்டி கொண்டிருந்த பொழுது காலால் எட்டி உதைத்தார். அவன் போய் விழுந்தான். திருநாத்தவன் இப்படி ஒருவரா இருவரா எண்ணற்றவர்களை அனுப்பினார். ஒருவன் பசுவின் கன்றாக வந்தான், ஒருவன் பணமரமாக இருந்து பணம் பழங்களாக தொங்கினான். அப்படியே மேலே விழுந்து கொள்வதற்காக கன்றை பிடித்தார் கிருஷ்ணன். நாலு காலை சேர்த்து தூக்கி அடித்தார். பணமரமாக இருந்தவனும் மாண்டான், கன்றாக வந்தவனும் மாண்டான். இப்படி பற்பல அற்புதங்கள் செய்த அற்புத திருவாகிய மகாவிஷ்ணுவை பற்றி இந்த பாடலிலே பாடுகின்றார். ஏனென்றால் இவருடைய தோற்றமே சைவ வைணவ ஒற்றுமை என்பதை யாரும் மறக்கக்கூடாது. அதற்குத்தான் இவர் வைணவத்தையும் சைவத்தையும் இணைத்து இணைத்து பாடுறார். மருமகன் முருகன், மாமனார் மகாவிஷ்ணு, மைத்துனர் சிவபெருமான். அந்த குடும்பத்தை எப்படி பிரிப்பது? அது தெரியாத அஞ்ஞான இருள் மூழ்கி அக்காலத்திலே 15வது நூற்றாண்டிலே அன்பர்கள் விபூதிக்காரருக்கும் நாமம் போட்டவருக்கும் கண்டு முட்டு கேட்டு முட்டு என்று இந்த மாதிரி பட்டினி கடந்து தன் உடலை வருத்தியதை மாற்றியமைப்பதற்கு வந்தவர் அனுபூதி அண்ணல் அருணகிரிநாத பெருமான். அடுத்து கூறுறார், விலை மகளிர்களை பற்றி கூறுவது தன்னை குறித்து கூறிக்கொள்கின்றார், பிறர் யாரையுமே கூறவில்லை. இத்தனை பெரிய பாவத்திலே சேற்றிலே கிடந்த எண்ணெய் எடுத்து தூய்மையான தண்ணீரிலே நீராட்டி தூய வஸ்திரங்கள் கொடுத்து என் செவியிலே ஞானத்தை புகட்டி இப்படி அமிர்தகவித்துடை பாட வைத்தாய் ஏனே என்று இறஞ்சுகின்றார். முருகப்பெருமான் நமக்கு மாத்திரம் கடவுள் அன்று, தேவர்களுக்கும் கடவுள். காரணம் என்ன? தேவர்களை காத்ததும் முருகன். முருகா என்ற சொல் ஒரு கோடி மந்திரம் என்று பரம குருநாதர் அவர்கள் சொல்லுவார்கள். அப்பேற்பட்ட முருகனை குறித்து ஐயா அவர்கள் பாடிய இந்த அனுபூதி அண்ணல் அருணகிரிநாத சுவாமிகள் பாடிய திருப்புகளை சுவாமிகள் சொல்லுவார். வாரியார் சுவாமிகள், பண்டை தவ வலிமை உள்ளவர்கள் நாவிலேதான் திருப்புகள் நின்று விளையாடும் என்று கூறுவார். ஏதோ குருநாதரின் அருளினாலே இந்த மாதிரி திருப்புகளை எல்லோரும் படித்து அறிவது அத்தனை எளிதான விஷயம் அன்று. இரும்பு கடலை வறுப்பதைப் போலே என்று புரிந்து கொள்ள வேண்டும். பலாப்பழத்தை பார்த்தீர்கள் என்றால் வெளியிலே தோற்றத்தில் அருவறுப்பாக இருக்கும், ஆனால் அந்த பழத்தை அருவதற்கு கூர்மையான கத்தி வேண்டும். அந்த கத்தி மாத்திரம் இருந்தால் போராது, பலாப்பழத்திலே ஒரு விதமான பசை இருக்கின்றது. அந்த பசை கையிலேயும் கத்தியிலேயும் ஒட்டி கொள்ளும். அதனாலே ஒரு பாத்திரத்திலே கொஞ்சம் நல்ல எண்ணெயை வைத்து கொள்ள வேண்டும். அந்த நல்ல எண்ணெயை எடுத்து கையிலேயும் கத்தியிலேயும் தடவி அறிந்தால் உள்ளே சடை சடையாக இருக்கும். அந்த சடைகளையெல்லாம் நீக்கி எடுத்தால் உள்ளே தீஞ்சுவையான சுளைகள் இருக்கும். அந்த சுளையை தேனிலே சுவைத்து சாப்பிட்டால் எத்தனை இன்பம் இருக்கும். அந்த தேனாகப்பட்டது இயற்கையிலே நமக்கு ஆண்டவன் கொடுத்த அருட்பிரசாதம். 5 கண்டத்திலே உள்ள விஞ்ஞானிகளெல்லாம் ஒன்று சேர்ந்தாலும் தனியாக ஒரு இயற்கையான தேனை உற்பத்தி செய்ய முடியாது, அது கரு வண்டுகளால் முடியும். அந்த தேன் தானும் கெடாது, தன்னுடன் சேர்ந்த பொருளையும் கெடவிடாது. அதனால தான் தேனில் போட்ட நெல்லிக்காய் பேரீச்சம்பழம் 100 வருஷம் ஆனால் கூட கெடாது. அந்த தேனினும் இனிய தேன் தமிழாளி நமக்கு அனுபூதி அண்ணல் அருணகிரிநாத பெருமானாகப்பட்டவர். இந்த பன்னிருகை பரமனை பற்றி இராமாயணம், கந்த புராணம், பெரிய புராணம் இப்படி எல்லா புராணங்களையும் தொகுத்து ஒவ்வொரு வரி ஒவ்வொரு வரி ஏன் வைணவமும் சைவமும் வெவ்வேறு அல்ல என்பதற்காக, நமக்கு தேனோடு சேர்ந்து பலாப்பாலத்தை தொய்த்து கொடுப்பதைப் போல் தருகிறார் என்பதை அன்பர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஒவ்வொரு வீட்டிலும் இந்த திருப்புகளாகப்பட்டது முழங்கினால் ஐஸ்வர்யம் குடியிருக்கும். காரணம் துஷ்ட காத்துக்கள் அணுகாது. இந்த திருப்புகளாகப்பட்டது நமக்கு ஆயிலை அதிகரிக்கக்கூடிய ஒரு பொன்னான நூல்.
யார் ஒருவர் திருப்புகழ் படிக்கின்றார்களோ அவர்களுடைய உள்ளத்திலே முருகன் வழியே வந்து தங்குவான். அவர்கள் சொல்லக்கூடிய வார்த்தைகள் பலிதமாகும். இது சத்தியம். காரணம், திருப்புகழ் படிக்கக்கூடியவர்களிடத்திலே துஷ்ட காத்துக்கள் அணுகாது. காதவழி தாண்டி போய்விடும். அரவம், தேள் போன்றவைகள் கூட நம்மளை வந்து தேண்டாது. ஏன்னா திருப்புகளுக்கு அத்தனை மகத்துவம் உண்டு. அடியேன் திருப்புகள் பாராயணம் செய்து கொண்டிருந்த பொழுது எனக்கு அருகாமையிலே ஒரு நாகசர்பம் படம் எடுத்து கொண்டு நின்றதாம். பக்கத்து வீட்டு தம்பி சொன்னார், ஐயா இங்கே பாருங்க என்று. திரும்பி பார்த்தா தரையிலே அடித்து விட்டு சென்று விட்டது. காரணம், அந்த சர்பத்துக்கு கூட திருப்புகளிலே நாட்டம் இருக்கின்றது. அப்பேற்பட்ட திருப்புகளிலே சுவாமிகள் பாடுகின்றார், கடியுளவு பாயல் பகலிர வேணாது. அதாவது பாய் தலகாணி தன்னுடைய அந்த விளை மகள் என்று, பகலிர வேணாது கலவி தனில் மூழ்கி மிக நீளும். அந்த கலவியில் இருந்து உன்னை மறந்துட்டனே என்று தன்னை விண்ணப்பிக்கின்றார். அந்த தன்னை விண்ணப்பிக்கக்கூடியதால் தான் அருணகிரிநாத பெருமான் உயர்வு பெற்றார். இன்றிருந்து என்ன செய்ய வேண்டும்? நாம் செய்யக்கூடிய தவறுகள் அனைத்தையும் இறைவனிடத்திலே ஒளிவு மறைவின்றி ஒப்பிக்க வேண்டும். அப்படி ஒப்பிக்காவிட்டாலும் அவனுக்கு தானே தெரியும். இப்பொழுது நம்ம வீட்டிலே மின்சாரம் எரிகின்றது, விளக்கு, மின்விசிறி, கிரைண்டர், இப்படி எத்தனையோ உபயோகப்படுத்துகின்றோம். மின்வாரியத்திலிருந்து யாராவது கணக்கெடுக்கிறார்களா எத்தனை லைட் எரிகிறது, எத்தனை ஃபேன் என்று சொல்லி? இல்லை, மீட்டர் காட்டி தருகிறது. அதுபோல் நமக்கு இங்கே உள்ளே ஒரு மீட்டர் இருக்கின்றது. அந்த மீட்டர் எல்லாவற்றையும் காட்டித்தரும் என்பதை அன்பர்கள் உணர்ந்து இன்று தொட்டாவது நல்ல எண்ணங்களை வளர்த்து முருகனின் அருளுக்கு பாத்திரமாகுமாறு கூறி இந்த அளவிலே இந்த திருப்புகளை நிறைவு செய்து நாளை ஒரு திருப்புகளோடு உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.